வியூவர்ஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து பிளான்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இப்போ வந்து நிறைய பேர் அவங்களோட வீட்டில் டெரஸில் ஈவன் பெட்ரூம்ஸில் கூட ஃப்ளவர் வளர்க்குறது அப்படின்றது அவங்களோட ரொம்ப பெரிய ஹேபிச்சுவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமித்ரா பயோ கிரீன் வேர்ல்டு. ஸோ இந்த கடைக்கு நம்ம வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாப்ளிங்ஸ் பிளான்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ ரொம்ப குட்டியிலேருந்து எந்த அளவுக்கு வளர்ந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸ்பெஷலி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லை ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கும். காம்போ ஆஃபர்ஸ், ஃபுட்டில் காம்போ ஆஃபர், ட்ரெஸ்ஸில் காம்போ ஆஃபர், ஓகே. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாப்ளிங்ஸ்க்கு கூட காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம பூமித்ரா கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிளான்ஸ் காம்போ ஆஃபரில் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் திஸ் இஸ் விஜய் அகல்யா. அப்படின்னா நம்மளோட சார் வெங்கடேசன் சார் தான். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவில், அதாவது இந்த இந்த லாக் நர்சரியே இல்லாமல் தனியாக அவரை பற்றி பயங்கரமாக ஒரு பெரிய வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட், ரொம்ப ஒரு கன்சர்ன் பர்சன் அப்படின்னு சொல்லும். ஏகப்பட்ட விஷயம் பண்ணிகிட்ருக்கார், அதாவது செடிகள் அப்படின்றத தாண்டி ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நிறைய இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது சார் தான். பர்டிகுலராக நாங்கள் இங்கே வீடியோ எடுக்க வந்ததுக்கு காரணம் வந்து பிளான்ஸை தாண்டி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எங்களுக்கு இருந்தது. ஸோ அதை உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய் சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். தினமலர் நேயர்களுக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் சங்கையா. இவங்க சொன்ன மாதிரி பெரிய அவ்வளோ பெரிய ஆட்கள் முதலாளியெல்லாம் கிடையாது, எங்களுக்கு பெரிய என்னுடைய தொழிலில் முதல் தொழிலாளியாக இருந்து இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 40-50 பேருக்கான வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையும் இயற்கையும் கொடுத்துருக்குது, அவ்வளோதானே தவிர பெரிய ஆளுன்னு சொல்லி போரூர் காரம்பாக்கத்தில் வசந்தன்கோக்கு பின்னாடி நம்ம ஒரே ஏக்கர் ஃபார்ம்லேண்டில் கார் பார்க்கிங் வசதியோட செடிகள் உற்பத்தி விற்பனையாகவும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இது விற்பனை இன்றைய தாண்டன நிறைய விஷயங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வர்றவங்களுக்கு இலவச மரக்கன்றுகள், மரக்கன்று வளர்க்க முடியாதுங்க எனக்கு இடம் இல்லைன்றவங்களுக்கு மூலிகை செடி, மூலிகை செடி வேணாம் எனக்கு ஃப்ளவர், அந்த நேரத்தில் மூலிகை செடிக்கு பதிலாக ஆல்டராக என்ன செடி இருக்கோ ஒரு ஃப்ரீ பிளான்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். செடிகளை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளான்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டே வந்து என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப கலர்ஃபுல்லாக காமா புத்தர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உயிரோட்டம் இருக்கிறதுக்காக பக்கத்துலேயே குழந்தைங்க வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுறது. ஃபிஷஸ் விட்டுருக்கோம். இது ஆர்கிட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பாயிண்ட் செட்டியா, லீஃபே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ பாயிண்ட் செட்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். நிறைய ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கு.
ஆமாம் பிங்க்கு ரெட்டு பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டுமே இருக்குது. அதுலேயே பால் கேரக்டர்ஸும் இருக்குது. கொஞ்சம் முள்ளுக்குத்தும் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன். அதுலேயே ஒரு டபுள் கலரு. இது வந்து பிங்க்கு மேலே இதில் வந்து வயலட் வயலட் ஆமாம் சேர்ந்துருக்கு. ரெட்டு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இது சக்குலன்ல நிறைய வெரைட்டிஸ் எடுத்து வந்திருக்கோம். டேபிள் டாப்ல ரிட்டர்ன் gift கொடுக்கிறதுக்கு நட்புக்கு செடி கொடுக்கற மாதிரி. இது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல் னு சொல்வாங்க. அது செடியா? ஆக்சுவலி நான் ஏதோ விழுந்திருக்கு போல அதுல அப்படினு நினைச்சேன். சாரி. ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல் ஸ்ட்ரிங் ஆஃப் பனானா இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட. ரொம்ப சின்னதா மைனியூட்டா இருக்காங்கல்ல. இது பிரம்ம கமல்னு சொல்லக்கூடிய சக்குலன் வெரைட்டி தான் இது. ஓகே, இதெல்லாம் நம்மளோடதா? நம்ம இந்தியாலேயே உற்பத்தி ஆகக்கூடியது. பாலைவன கள்ளிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டிசர்ட் பிளான்ட்டுன்னு. சக்குலன் கேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருந்து உள்ளது. ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு ஊர்லேருந்து வர வைக்கிறோம். நம்ம இந்தியா ஃபுல்லாக இருந்தே பொருட்களை வர வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. இந்த சைட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் செக்ஷன் தான். ஸோ என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மேரிகோல்டு, பட்டன் ரோஸ், லேடி ஜம், பட்டன் ரோஸ்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. பெங்களூர் ரோஸ் இருக்குது, நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்குது. குட்டி குட்டியாகவே ஒரே செடியில் நிறைய வந்து. அது நாட்டு பட்டன் ரோஸ். அது நிறைய நாட்டு. ஆமாம், பட்டன் ரோஸ்லேயே பன்னீர். அது சின்னதாக நிறைய பூத்துக்கிட்டே இருக்கணும். இன்டோர்லேயே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். நான் அந்த 299 காம்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது வந்து இதுலேருந்து எனி 10 சூஸ் பண்ணிக்கலாம். 299 அது அதோட பாட்டோட சேர்த்தீங்கன்னா 699. 10 பிளான்ட்டு 10 பாட்டு, அதுக்கான பாட்டு கொடுத்துருவோம். 10 இன்ச் பாட்டு சேர்த்து உங்களுக்கு 699 கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேறு லெவல் காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கீங்க. அதோட டைட்டிலுமே நீடுடி வாழ்கன்னு வச்சுருக்கோம். ஓ, நீடுடி. ஆமாம், நோட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஒரு காம்போக்கும் ஒரு ஒரு தமிழ் பேர் வச்சுருக்க. காரணம் என்னென்னா, இந்த தமிழ்ல வாழ்த்துறதே குறைஞ்சு போச்சு. ஆமா, வேர்டே இல்ல. இல்ல, யூஷுவலா கங்கிராச்சுலேஷன் அவ்வளவுதான். கிரேட் ஜாப், எக்ஸலன்ட் ஜாப்னு அப்படி போயிட்டோம். அது தவறு கிடையாது, தேவையானது தான். ஆனால் அது நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய வார்த்தைகள். புன்னகை பூக்கள், பூக்கள் இருந்தாலே புன்னகை சிந்தவைக்கு தான் இருக்கும். அந்த பூக்கள் இருக்கும்போது புன்னகையும் சேர்ந்து எப்பவுமே அந்த பூவை பார்த்து மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக புன்னகை பூக்கள்னு வச்சிருக்கோம். கூட்டு குடும்பம்னு ஒன்று வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? அவங்கள அடுத்து போய் பார்க்க போறோம். கூட்டு குடும்பத்தை யாருன்னு பார்க்க போறோம். சிட்டுக்குருவியில் வரணுன்றதுக்காகவே ஒரு 15-20 மரங்கள் செரி பழம். சிட்டுக்குருவி வரத்துக்குன்னு, வர்றதுக்கு அவங்களுக்கான பறவைகளுக்கான உணவா அந்த செரி பழம்னு சொல்லுவாங்க, தேன் பழம். சின்ன வயசுல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னல நிறைய இருந்தது. இப்போ மரங்கள் அழிக்கப்படும் போது, காடுகள் அழிக்கப்படும் போது அந்த மாதிரி மரங்கள் குறைஞ்சிருச்சு. என்னென்ன சிட்டுக்குருவிகளுக்கான அந்த மரங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த தேன் செரி ஃப்ரூட்டு நிறைய ஏறு. இயல்பாகவே மரங்கள் வந்து பல வகைகள் அதெல்லாம் வீட்டை சுற்றி வச்சுருந்தாலே அந்த குருவி பறவைகள் எல்லாமே சாப்பிட்டு அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்களோட எஜம் மூலியமாக காடு ஃபாரஸ்ட் டெவலப் ஆகும். இன்றைக்கி எல்லாமே நம்ம அவசர நம்மளுடைய வாழ்க்கைக்காக காங்கிரீட் கலவையில் போட்டு கீழே மூடிட்டோம், பேஸை மூடிட்டோம். காற்றோட்டம் இல்லை, மேலே மரத்தை வெட்டிட்டோம், காற்றோட்டம் இல்லை. அதுக்கு இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். மொட்டை மாடிலே மரங்கள் தொட்டியில் வளர்க்கலாம். மரங்கள் வந்து இடம் தான் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா, காற்று ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ நல்ல, மற்ற மரங்களுக்கு விட மூங்கில் வந்து நல்ல காற்று கொடுக்கக்கூடியது. தொட்டி பெரிய தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா, ஒரு 4 மரம் வச்சிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஈவினிங் போய் உட்காரும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் நிறைய கிடைக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக மிஸ்டர் பாரதி சார்னு ஆராய்ச்சியாளர், அவர் பீமா பெம்புன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பீமா பெம்புவை ஃபார்மிங்கும் பண்ணி உலக லெவலில் ஏற்றுமதியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா, மீத்தேன்லேருந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. க்ரோ மரம்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா பார்க்கலாம். அது மாதிரி இதுக்காகவே ஒரு 30 வருஷம் அவர் ஒர்க் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அந்த மூங்கில் ரெடி பண்ணி இப்போ நம்ம இந்தியா இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி மூங்கில் மரங்கள் எல்லாமே நம்மளுக்கெல்லாம் முடிஞ்சால் ஒன்று ஒன்று வச்சுருந்தாலே ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் புவி வெப்பமதால் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும், நம்மளுக்கு தேவையான காற்றை கொடுக்கறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம்ல சார். எங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குது, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா அக்லோனிமா பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கும், இன்டோரில் வச்சுக்கலாம். ஒரு லைட்டாக லைட் வெயிட்டான சாயிலில் போட்டு வச்சுருக்கோம். இது என்ன பண்ணால், வாட்டரிங் பார்த்தீங்கன்னா 2 days ஒன்ஸு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். செமி லைட்டு, பால்கனி, சூட்டபுளான பிளான்ட்டு இன்டோர்லேயும் உள்ளே ஃபுல்லாக வச்சுக்கலாம். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது.
பட்டர்ஃப்ளை. ஆமா பட்டர்ஃப்ளை. இது அக்லோடிமா லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்னுவாங்க. レッド கலர்ல இருக்கறதால. ஓகே. அதோட நேச்சுரலே பாத்தீங்கன்னா அது மாதிரி ரெட்டிஷ் வரும். இது நம்ம இந்தியன் வெரைட்டி தான் இது. ஓ. இதுலயே ஒரு 7 8 வெரைட்டி இருக்கு. சைனா வெரைட்டி இருக்கு, தாய்லாந்து வெரைட்டி இருக்கு. அதான் இம்போர்ட் பண்ணி சைனா வழியா வருது. மக்கள் விரும்புறாங்க. நான் வர்த்தகம் பண்றதால எல்லா ஊர் செடியும் எடுத்துட்டு வந்தாதான் மக்கள் வந்து ஒரு திருப்தியாகன்றதுக்காக வெளியூர் செடிகளையும் கேட்குறாங்கன்னு இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக செடிகளை ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. பட் உங்களோட விஷ் வந்து இந்தியன் பிளான்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. சிங்கோனியம்ட்டு சிங்கோனியம்லேயே ஒரு 3-4 கலர் இருக்கு. இது வந்து பிங்க், இதுலேயே ஒயிட் இருக்கு, இதுலேயே ஒரு வெரிக்கடர் கலர் இருக்கு. ஒரு 7-8 வெரைட்டி. இது பாத்தீங்கன்னா ஸ்னேக் சான்சிவேரா ஃபேமிலி. இது நிறைய பார்த்துருக்கோம் வீட்டில் வந்து. பாம்பு கட்டுறாங்க தமிழில் சொல்லுவாங்க. காடுகளில் பார்த்தீங்கன்னா இது காட்டு பன்றிகளுக்கு ஒரு பிரதானமான ஒரு உணவாக இருந்துக்கும். வீடு காம்பவுண்டுகளில் போடுவாங்க. இதில் நிறைய காசு ஆக்சிஜன். இது நாசா ரிசர்ச் பண்ணி இதில் அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர் பியூரிஃபையர் இன்டோரில் வச்சோம் அப்படின்னா காற்றில் உள்ள நச்சுத்தன்மையில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு நல்ல பிளான்ட்டு, பெஸ்ட்டு பிளான்ட்டு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, டிராஃப்ட்டு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது மணி பிளான்ட்டில் கோல்டு. மணி பிளான்ட்னா யூஷுவலா எல்லாரும் வீட்ல சாதாரணமா வளர்க்கறது. அது என்ன கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா கோல்டிஷா இருக்கு. ஓகே. இதுலயே ஒயிட், பிங்க், ரெட், ஒரு 7 கலர் நம்ம கிட்ட இருக்கு மணி பிளான்ட்லயே. போட்டோஸ், சைனீஸ் மணி பிளான்ட் இருக்கு. இது சைனீஸ் மில்கி பேம்பூன்னு சொல்லுவாங்க. உள்ள வீட்டுலயே இந்த மாதிரி தாளா வளரும். இன்டோர்ல நல்ல லாங் லாஸ்டிங்கான பிளான்ட்டு, ரஃபா இருக்கும். காத்து சுத்தப்படுத்துற இந்த பிளான்ட் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கேட்கறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். இந்த மணி பிளான்ட் வளர்த்தா வீட்டில் காசு நிறைய வரும்னு சொல்கிறாங்களே, அது என்ன ஒரு கான்செப்ட்? அது காலங்காலமாக அது வாஸ்துன்ற நம்புகிறவங்களுக்கு அது வாஸ்துவாக பார்க்கலாம். வாஸ்துவாக பார்க்காதவங்க வந்து அந்த செடி வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய மைண்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக கம்ப்யூட்டரு நிறைய பார்க்குறோம். நரம்பு மண்டலம், நரம்பு பிரச்சனைகள் நிறைய சந்திப்போம். கண்ணாடி போடுறதெல்லாம் இருக்கும். இந்த செடிங்க அந்த டேபிளில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் திரும்பினா அந்த க்ரீன் அப்சர்வேஷன் நம்மளுக்கு ரிலாக்ஸையும் கொடுக்கும். ஒரு இயற்கையான ஒரு செடியை நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வைக்கும்போது மனசு லேசாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த என்ன சொல்கிறது, பெயின் க்ரீன் கலர் வந்து பெயின் கில்லர். ஸோ ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தால் தான் எல்லாமே க்ரீன் கலரில் வச்சுருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அதுதான். இது ஒரு அற்புதமான செடிங்க. இது வந்து பிகோனியான்றது. உள்ளெல்லாம் முள் இருக்கு இலையில. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா பிகோனியான்ற ஒரு தாவரம் பெயர். இதுக்கு இன்டோர் செமிஷேடுக்கு ரொம்ப ஆப்டான பிளான்ட்டு. பால்கனிலாம் போட்டால் ரொம்ப ஆப்டான பிளான்ட். ஆனால் இதுக்கு வந்து தமிழ் பேர்னு ஒன்று இருக்குது, சங்கு நாராயணி மூலிகை, சிரஞ்சீவி மூலிகைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த இலையை 3 இலை எடுத்து சாப்பிட்டா பசிக்காதான். அப்படியா? ஆமாம். 3 இலை சாப்பிட்டீங்கன்னா பசிக்காது. அந்த காலத்து சித்தர்கள் இந்த மாதிரி இலைகள்லாம் சாப்பிட்டுட்டு பசியை மறந்து இருந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது, ஆவணங்கள் சொல்லுது. பிகோனியா இன்டோரில் வைக்கக்கூடிய பிளான்ட்டில் ரொம்ப நல்ல பிளான்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் உடல் ரீதியாக நம்ம செக் பண்ணிட்டு பண்ணிக்கணும்னு இருக்கேன். பட் இதெல்லாம் பார்க்கும்போது டப்புன்னு நம்ம என்ன நினைப்போம், நம்ம இந்தியன் பிளான்ட்டெல்லாம் இல்லை, இதெல்லாம் வேற ப்ரீடு அப்படின்னு நினச்சிருக்கோம். இது வந்து போன்சாய் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ரொம்ப ஃபேமஸு. பெரிய பெரிய பாறைகள் இடுக்கில் மண் இல்லாமல் ஒரு பறவைகளுடைய எச்சத்து மூலியமாக ஒரு 200 வருஷம் 300 வருஷம் வரலாம். இந்த மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு போகாது. டிராஃப்டாக ட்ரங்க் மட்டும் பெருசாக இருக்கும். அதை மலைவாழ் மக்கள் போய் நோண்டி எடுத்துகிட்டு வந்து அதை பாட்டிங் பண்ணி அப்படி தான், அதுதான் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் போன்சாய். இதுக்கு நாளோட நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அவங்க ஜப்பானீஸ் அவங்களோட கார்டனில் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இது ட்ரெண்டிங் ஆகி இன்றைக்கி சைனா எல்லா நாடுகள்லையுமே வளர்க்க ஆரம்பித்து 300 வருஷம் 200 வருஷம் வளர்த்து அதை ட்ரங்க் அதுக்கு வயசு வச்சு. இதுக்கு 3 வயசாகுது, இவருக்கு 25 வயசாகுது. தொட்டிலேயே மெயின்டைன் பண்ணி 25 வயசாகுது. ஸோ இது முராயா. இப்போ நான் காட்டினது வந்து முராயா. அந்த மாதிரி அது வந்து ஜெனிஃபரஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜெனிஃபரஸ்ன்றது பைன் ட்ரீ ஃபேமிலியை சேர்ந்தது. ஜெனிஃபரஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபைகாஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. ஃபைகாஸ் ஃபேமிலியில் இது போன்சாய். அடினியம் இருக்குது, டிசர்ட் ரோஸ்ன்ட்டு. இது டிசர்ட் ரோஸு. ஆமாம். பிங்க், ரெட்டு, ஒயிட்டு இதெல்லாம் வந்து ஃப்ளார் வரும். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முடிக்க முடியாது. ஆனால் ஒரு ஆமாம் இல்லை ஓரளவு சொல்லிக்கிட்டு இருக்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தெரியும். இது வந்து சிறியானங்கை. சிறியானங்கை வந்து நிறைய மருத்துவ பலன் உள்ளது. பூச்சிக்கடிகளுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். கேசவர்த்தினி இருக்குது. கேசவர்த்தினி பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்களுக்கு கேசவர்த்தினி வந்து ரொம்ப ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். முடி வெள்ள முடியாகிறத தடுக்கும். கருநூச்சி இருக்குது. கருநூச்சியில் ஸ்டீம் பாத் எடுத்தோன்னா முகங்களில் உடலில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல தேங்கியிருக்க கெட்ட நீர் எல்லாத்தையும் வெளியாக்கிறதுக்கு ஸ்டீம் பாத் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் செஞ்ச ஸ்டீம் பாத் முறைகளில் அது ஒன்று. அப்புறம்
நிறைய இருக்குதுங்க. நிறைய பார்த்திங்கன்னா அந்த கீரைகளில் நிறைய கீரைகள் கொண்டு வந்திருக்கோம். முடக்கத்தானா இருக்கட்டும், தூதுவளையாக இருக்கட்டும், பொன்னாங்கண்ணி, நிறைய விஷயங்கள் இருக்குது. இரவு ராணின்னு ஒரு பூ இருக்குதுங்க. இது வந்து ஆமாம் ஆமாம், நைட் குயின் டே குயின்னு. இது வந்து நைட் குயின் பூ, ஃப்ளாருக்கு ட்ராப் ஆகிடுச்சு. ஃப்ளார் வச்சு தான் அந்த இடத்துல நிற்கும், அவ்வளோ ஸ்மெல்லாக ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் அந்த இடமே. நைட்டில் மட்டும் தான் பூக்கும் அது. பொண்ணு பகலில் பூக்கக்கூடியது டே டே குயின்னு நைட் குயின்னு. அது பார்த்திங்கன்னா செடி முருங்கன்ட்டு, அது செடி மாடி தோட்டத்தில் தொட்டிலே வச்சுக்கலாம். செடி முருங்கன்ட்டு இது வந்து தொட்டிலே வளர்ந்துடும், தொட்டிலே காய்ச்சிடும் உங்களுக்கு. எலும்பு ஒட்டி இலன்ட்டு கால்சியம் கண்டென்ட் அதிகம். அந்த காலத்தில் அடிபட்டால் மருத்துவமனை கூட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த இலையை வந்து எடுத்து பத்து போடுவாங்க. கை கால் விலகிருச்சு இல்லை மூட்டு இறங்கிருச்சு, எலும்பு முடிஞ்சிருச்சுன்னா இதை வந்து பாலில் கலந்தும் கொடுப்பாங்க. கால்சியம் சத்து சும்மா அது இலையை பிச்சாலே பிசு பிசுப்பு தன்மை நம்ம கையில் கம்மு மாதிரி ஒட்டும், பிசு பிசுன்னு ஒட்டும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அப்படி விட்டோம். ஸோ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு அந்த ரணகிள்ளி சொன்ன பார்த்திங்கன்னா இதுதான் ரணகிள்ளி. தொட்டாச்சினிங்கி இருக்குது. தொட்டாச்சினிங்கி நம்ம காடுகள்லேயே இருக்கக்கூடியது. அதனுடைய பலன் தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து ஐயம்பனன்ட்டு, ஐயம்பனன்ட்டு. இது நாலு இலையை, ஒரு சிலருக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து நாலு இலையை சாப்பிட்டாங்கன்னா அதோட பலனை அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஜீரணக்கோளாறு, ஏன்னா இன்றைக்கி துரித உணவு, அஜினமோட்டோ, அவசர உணவுகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஐயம்மனை வந்து ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எங்களுக்காக அந்த சர்ப்ரைசிங் டிப்ஸ் சொல்லிவிடுங்களா. சர்ப்ரைசிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங் கிடையாது, நம்மகிட்ட இருந்தது தான், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரல, மறந்து போயிட்டோம். ஆமாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம், ரூம் பெட்ரூமுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம், நம்மளுக்கு நல்ல நறுமணம் வேணும் அப்படின்ட்டு. அந்த நறுமணத்துக்கு என்ன பண்ணுவோம், கெமிக்கல் கண்டென்ட் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி சர்வ பொருள்னு அடிப்போம். அது வந்து அந்த காற்றுல கலந்து உள்ளே இருக்கும், நம்ம சுவாசிப்போம். அதனுடைய பலனை என்ன அனுபவிப்போம்னா கேன்சர் பண்ணுற நோய்களுக்கும் ஸ்கின் அலர்ஜிஸுக்கும் ஆளாகும். ஸோ ஆமாம், தலைவலி நிறைய பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். அதை தவிர்க்கிறதுக்காக இலைகள் மூலியமாகவே என்னென்ன இலைகள்லாம் வந்து நம்ம அதுக்கு பதிலாக ஸ்ப்ரேயருக்கு பதிலாக அந்த இந்த ஒரு எக்ஸாம்பிள் சின்ன விஷயம், நம்ம வீட்டு கார்டன்லேயே வச்சுருப்போம். இது லெமன் கிராஸ், இந்த இலையை கசக்கிட்டு ஒரு நாலு இலையை பிச்சு கசக்கிட்டு ஒரு சின்ன ரப்பர் பேண்டு போட்டு கார் டேஷ்போர்டில் போட்டோம் அப்படின்னா அந்த கார் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பெட்ரூமில் வந்து போட்டாலும் பெட்ரூமில் வந்து இந்த லெமன் ஃப்ரெக்ரன்ஸ் இருக்கும். என்ன செடி அதை பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெரைட்டி ஆஃப் லீவ்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளவரிங்கில் ஒரு பத்து வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். மறுபடியும் வேணால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கலாம். அந்த பூக்கள் இல்லாமல் இலைகள்லேயே நல்ல இயற்கை சார்ந்த நறுமணம் உள்ள இலைகளே நிறைய இருக்குது. ஸோ இதை ஸ்ப்ரே லைக் கெமிக்கல் கண்டென்ட் உள்ள ஸ்ப்ரேயர் கம்பெனிக்காரங்க என் மேலே கேஸ் கேஸ் போட்டுறாதீங்க. நான் சின்ன சின்ன நிறைய வந்து காப்பிரைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதனால் நான் இந்த நிறுவனத்து பேர் சொல்ல. இப்போ அது லெமன் கிராஸ் இருக்குது. வசம்பு வந்து அதோட வேரை வந்து தட்டிட்டு கூட போட்டுக்கலாம். வசம்பு அடிக்கடி சொல்லலாம், வசம்பு வச்சு தேய்க்க. ஆமாம், வசம்பு சித்தரத்து அதே மாதிரி அதோடய இலையின் அதெல்லாம் இலையும் நறுமணமாக இருக்கும். கசக்கணும் லைட்டாக வந்து அதை கிரஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் காரு பெட்ரூமு ஈவன் பாத்ரூமில் கூட நம்ம அது ஸ்மெல் ஓவராக இருக்குன்றதுக்காக எல்லாம் செய்வாங்க. இந்த பண்டன் லீப்புன்றத இது வந்து பண்டன் லீப் பிரியாணியில் போட்டு சமைப்பாங்க. நிறைய மலேசியா போடுற ஊர்களில் வந்து நாசிலிமாக்கு வந்து இதை பிரதானமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல நறுமணம் அது பிச்சு நல்லா ஸ்மெல் பண்ணி தான் தெரியும். அது நுங்கு ஸ்மெல்லு வரும், இளநீர் நுங்கு நுங்கு இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்லு வரும். ஸோ இந்த பண்டான் லீஃப் ஒரு நாலு இலையை கட்டி நம்ம ஃப்ளஷர் இருக்குது பார்த்தீங்களா பாத்ரூமில், அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுங்க, அதை மாற்றுங்க ஒரு நாள். ஆமாம், ஒரு வாரத்துக்கு போடுங்க. இல்லை சும்மா சும்மா பின்னாடி வந்து அந்த இது வைப்பீங்க, லைக் வாசனையான பொருட்கள்லாம் வாங்கி வைப்பீங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கப்பல்லையோ இல்லை அதை செட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருங்க. ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு பண்டான் லீஃப் இருக்கட்டும், அடுத்த ரெண்டு நாளைக்கு லெமன் கிராஸ் இருக்கட்டும், அடுத்த ரெண்டு நாளைக்கு சித்திரத்தை லீஃப் இருக்கட்டும், அடுத்த ரெண்டு நாளைக்கு லெவண்டர் இருக்கட்டும், ரோஸ்மேரி இருக்கட்டும், தவனும் இருக்கட்டும். இதெல்லாமே நேச்சுரலாக ஒன்று ஒன்றும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது செடியும் வளருது, மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ப்பா நான் கெமிக்கல் இல்லாமல் வாழ்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆயுஸ் கொஞ்சம் நாளைக்கு கூட கிடைக்கின்ற மாதிரி. முக்கியமாக சைடு எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. பட்ஜெட் வைஸாகவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆமாம், லேவண்டர் இது, லேவண்டர் வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். தவனம், தவனம், தவனம் புதுசாக இருக்கு பேர். என்ன ஸ்மெல் வரும் தவனமில் பிச்சுமா வந்து பாருங்க.
மாலையிலலாம் பூக்கள்லாம் வச்சு கட்டுவாங்க. ஓகே. ரோஸ்மேரி, ரோஸ்மேரி பீஸா மாதிரி உணவுகளில் ஆட் ஆன் பண்ணுவாங்க. ஆமாம், இதோடைய ஆயில் எடுத்து ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க, சிரங்கு நீண்ட நாள் சிரங்கு உள்ளவங்களுக்கு இந்த ஆயில் பூசிட்டு வந்தால் சிரங்குக்கு ரொம்ப நல்ல மருந்து. இது மருத்துவ குணமாகவும் உள்வழியாகவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. லெமன் கிராஸ், லெமன் கிராஸு நான் அது வந்து ஃப்ரெக்ரன்ஸாகவும் இருக்கும், உடலுக்கு எடுத்துக்கும் போது டயட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நிறைய இப்போ ஒரு செடியுமே நான் நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடியது. பண்டான் லீஃபு, வசம்பு, வசம்பு இலையும் சும்மா பிச்சு மோந்து பாருங்க. நல்லா இருக்கும். ஒரு நாட்டு மருந்து கடைக்கு உள்ள போயிட்டு வெளில வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆமா, சித்திரத்திலையும் அதே மாதிரி ஸ்மெல் இருக்கும். ஐயோ, செடியெல்லாம் இந்நேரத்துக்கு பிக்கிறேனே. இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைசா தானே? 40 ரூபாயில இருந்து 80, 100, 150. 150னா பாட்டில் பெரிய செடியாக இருந்துச்சுன்னா, இது தவணம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 60 ருபீஸ் தவணம். லேவண்டரு, ரோஸ்மேரி இதெல்லாமே 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். லெமன் கிராஸ் வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சித்திரத்தை வசம்பு 60 ரூபாய் கொடுக்குறோம். பண்டான் லீஃபு 80 ரூபாய் கொடுக்குறோம். சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டில் ரேட்டே 120-200 ரூபாய் வருது. பட் நீங்கள் ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேறு லெவல், வேறு லெவல். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஒவ்வொரு ஸ்மெல்லும் பண்ண அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ சம்மர் டிப்ஸு, கீப் ஃபாலோவிங்.